சொல்லு தங்கம். நம்ம மருமகளை நீங்களாவது கேப்பீங்கன்னு நினைச்சேன், நீங்களும் பேசாம இருக்கீங்க. இந்த பாரு தங்கம், மருமகன் நம்ம கிட்ட எல்லாம் பேசுறா, ராஜா கிட்ட பேச மாட்டேங்கிறா. அது எனக்கு நல்லா தெரியுது, தன்னை ஏமாத்திட்டாங்கிற கோபம் அவளுக்கு. நம்ம போக போக சரியாயிரும். அத சொல்லலீங்க. அந்த பொண்ணு காலையில போயிட்டு சாயந்தரம் தான் திரும்பி வருது. ஒரு பொம்பளையா இருந்து இது கூட உனக்கு தெரியலையே. அவ தன்னுடைய பிறந்த வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டான்னு நினைக்கிறேன். அப்போ தினமும் அவ பிறந்த வீட்டுக்கு போறான்னு சொல்றீங்களா? என்ன, எனக்கு என்னமோ நம்பிக்கையில. எனக்கு அந்த பொண்ணு வரா கேளுங்க. நான் கேட்க கூடாது, நீ கேளு. அதான் முறை. கேளுங்க. நீ கேளு, நான் கேட்க கூடாதுங்க. சந்தியா, உன் வீட்ல இப்பெல்லாம் உன் மேல கோபம் இல்லையே? அவங்க கோபமா இருக்காங்களா சந்தோஷமா இருக்காங்களான்னு எனக்கு எப்படிமா தெரியும்? தினமும் உங்க வீட்டுக்கு தினமா போயிட்டு வர? இல்ல. அப்ப தினமும் எங்கம்மா போயிட்டு வர? நான் வேலைக்கு போயிட்டு வரேன். வேலைக்கா? நீ எதுக்குமா வேலைக்கு போகணும்? ஏன், நான் வேலைக்கு போக கூடாதா? அதுக்கு இல்ல, நீ வேலைக்கு போற விஷயம் ராஜாவுக்கு தெரியாது போல இருக்கு. என்ன இருந்தாலும் அவங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம போறது தப்பு இல்லையா? என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டது மட்டும் தப்பு இல்லையா? புருஷ முண்டாட்டிக்குள்ள பிரச்சனை முடியற போது முடியட்டும், நாம ஒண்ணும் தலையிட வேண்டாம். ஏன் ராஜா நடந்து வரான்? ரிக்ஷா என்னாச்சு? ஏன் ராஜா ரிக்ஷா என்னாச்சு? நான் ரிக்ஷா ஓட்டினா என் மாமனார் மச்சனுக்கு ரொம்ப அவமானமா இருக்கான், அதனால ஆளுங்களை அனுப்பி ரிக்ஷா உடைச்சிட்டாங்க. ரிக்ஷாவும் உடைச்சுட்டாங்களா? பொழப்புக்கு என்ன பண்றது? பொழப்பா புதுசா தொடங்க போறேன். புதுசாவா? ஆமாமா, புது ரிக்ஷாவில தொடங்க போறேன். ஏய், புது ரிக்ஷா வாங்குறதுக்கு பணம் எதுரா? என் மாமனார் எனக்கு சீதனமா அனுப்பி வைப்பாரு. என்னடா சொல்ற? ஆமாமா, என் மாமனாரோட ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள நுழைஞ்சேன், 50,000 அவுட். மாமனார் அலறிட்டாரு, பாரு இப்ப புது ரிக்ஷா வருதா இல்லையான்னு. வணக்கண்ணா. வணக்கம் தம்பி. என்னண்ணே தாரதப்பட்டியோட வரீங்க? இதுவும் மாமனார் செலவு தானா? இல்ல தம்பி, ரிக்ஷா மட்டும் அவர் அனுப்பிச்சாரு, மற்ற செலவுலாம் நம்ம ஏற்பாடுதான். நீங்க எதுக்குண்ணே? இதே அவர்கிட்ட வசூல் பண்ணிடுவோம். அப்பா, நான் ரிக்ஷா ஓட்டுறதுனால அவங்க கௌரவம் குறைஞ்சிருந்தானே ரிக்ஷா உடைச்சாங்க. இப்ப நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? இந்த ரிக்ஷாவுக்கு பின்னால அன்பளிப்பு மாமனார் மச்சனு எழுதி அவங்க ரெண்டு பேர் போட்டோவையும் மாட்ட போறேன். இந்த சிட்டி பூரா நான் ஓட்ட போறேன். சந்திரசேகர் ரிக்ஷா காரனுக்கு மாமாவா? அருண் வந்து ரிக்ஷா காரனுக்கு மச்சானா? என்னையா, அது அநியாயமா இருக்கு. ஏய் சந்திரசேகர். சந்திரசேகர், உங்க மக ஒரு ரிக்ஷாக்காரோட ஓடி போயிட்டாங்க. நேரில் பட்டு நம்பல, ஆனா நேர்லயே பார்த்துட்டேன். ஹலோ சந்திரசேகர், உங்க மக ஒரு ரிக்ஷாக்காரனை மேரேஜ் பண்ணிக்கலாமே? ராங் நம்பர் ப்ளீஸ். ஹாய் மச்சான், நல்லா இருக்கீங்களா? போட்டோவில் நல்லா இருக்கு. ஆ, எங்கள் அத்தையை கிட்ட தான் சொல்லுங்க. ஆ, பாரதேசி.